ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வ தேவி நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது கழிவும் தனதும் குழப்பமும் இதுதான் டைட்டில் கழிவும் தனதும் குழப்பமும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் தசாநாதர்கள் வலிமையானவர்களாக இருப்பாங்க புத்திநாதர்கள் வரிசையாக நடத்திக்கிட்டு வருவாங்க இப்போ ஒரு தசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தசையினுடைய தசாநாதனே முதல் புத்திநாதனாக வந்துடுவார் உதாரணமாக இப்போ சூரிய திசை எடுத்துக்குவோம் அப்போ சூரிய திசையில் சூரிய புத்தி தான் முதல் புத்தியாக ஆரம்பிக்கும் அடுத்த சந்திர புத்தி அப்புறம் செவ்வா புத்தி அப்புறம் ராக புத்தி அப்புறம் குரு புத்தி அதாவது சூரிய திசையில் சந்திர புத்தி சூரிய திசையில் செவ்வாபுத்தி சூரிய திசையில் குரு புத்தி சூரிய திசையில் ராகபுத்தி சூரிய திசை சனி புத்தி அதுக்கப்புறம் சூரிய திசை புதன் புத்தி சூரிய திசை கேது புத்தி சூரிய திசையில் சுக்கர புத்தியோட சூரிய திசை முடிவுக்கு வரும் ஒரு தசாநாதனின் புத்தி தான் முதல் புத்தியாக ஆரம்பிக்கும் அதுக்கு முந்தின தசாநாதனின் புத்தி கடைசி புத்தியாக வரும் புரியுதுங்களா அதுக்கு அடுத்து வரப்போகிற தசாநாதனுடைய புத்தி அடுத்த புத்தியாக வரும் இப்போ உதாரணமாக சூரிய திசைக்கு அடுத்து என்ன புத்தி திசை வரும் சந்திர திசை வரும் அப்போ சூரிய திசையில் சுய புத்தி முடிஞ்ச உடனே சூரிய திசையில் அடுத்து சந்திர புத்தி தான் ஆரம்பமாகும் சூரிய திசைக்கு முந்தி என்ன தசை நடந்திருக்கும்னு கேட்டிங்கன்னா சுக்கர தசை நடந்து முடிஞ்சிருக்கும் அப்போ அந்த சுக்கர புத்தி என்பது கடைசியாக வரும் ஏன்னா ஏற்கனவே திசை முடிச்சுட்டு தானே சூரியனுக்குள்ளே வராரு அதனால் அடுத்து ஒரு ஆறு வருஷம் கழித்து நம்ம புத்தி நடத்திக்கலான்னு அவர் ஒதுங்கி போயிடுவார் இப்படி தான் தசா வருஷங்கள் இருக்கும் இந்த தசா வருடங்களில் ரொம்பவுமே கன்ஃபியூஸான பலன்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தசையினுடைய கடைசி பகுதியும் அடுத்த தசையினுடைய முதல் பகுதியும் தாங்க ஒரு தசை முடிஞ்சு அதோட கடைசி புத்தி போயிட்டுருக்கிற காலத்திலும் இன்னொரு தசையின் ஆரம்ப காலத்திலும் பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான மாற்றங்களும் முன்னேற்றங்களோ யோக பாக்கியதைகளோ எதுவுமே இருக்காது ஒரு மாதிரி கன்ஃபியூஸில் இருக்கும் புரிஞ்சுங்களா குழப்ப மனோ நிலையில் இருக்கும் அதுதான் கழிவும் தனதும் குழப்பமும் அப்படின்னு சொன்னேன் கழிவு அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா ஒரு தசையினுடைய கடைசி புத்தி அதான் கழிவு முடிவு அந்த தசையின் முடிவு இப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரதிசை நடக்கிறது சுக்கரதிசையின் கழிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கேது புத்தியில கழிவு சுக்கரதிசையினுடைய கடைசி புத்தி கேது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு மாசம் இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் சுக்கரதிசைக்கு அது நல்லது செஞ்சிருந்தாலோ அல்லது கெடுதல் செஞ்சுருந்தாலோ ஒரு நியூட்ரல் பொசிஷனுக்கு போயிடும் சுக்கரதிசையினுடைய கடைசி புத்தி அனுகேத புத்தி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நியூட்ரலாக அந்த பலன்கள் எதுவுமே இப்போ இல்லை ஒரு வியாபாரம் ஆரம்பித்தேன் நல்லா போச்சு பீக்காக இருந்தது பட் இப்போ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமாக பார்த்தா அப்படியே படுக்கையா இருக்கு மோசம்னு சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாத நிலையில் இருக்குங்கிற மாதிரியான ஒரு குழப்ப மனோ நிலையை கொடுக்கும் புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த தசையினுடைய முதல் புத்தி சுக்கரதசை முடிஞ்சோன்னே வர்றது சூரிய திசை இந்த சூரிய திசையுடைய சுய புத்தியுமே அந்த சுக்கரதிசையுடைய கன்ட்யூனிட்டி வெர்சன் மாதிரி அதே மாதிரி போகும் ரொம்ப வலிமையான சில கிரகங்களுடைய அமைப்பில் மட்டும்தான் அந்த சுய எல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் ஆனால் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் மக்களுக்கு தொண்ணூறு சதவீத ஜாதகர்களுக்கு இந்த கழிவு புத்தியும் முதல் புத்தியும் குழப்பத்தையே கொடுக்கும் புரியுதுங்களா ஸோ இந்த காலகட்டம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் மோஸ்ட்லி ரெண்டு திசையினுடைய ஆரம்பம் ஒரு திசையினுடைய முடிவு இன்னொரு திசையினுடைய ஆரம்பம் எல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா குறைந்தது ஒன்றரை வருஷத்துல இருந்து அதிகபட்சம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் கூட இருக்கும் ஏன்னா பெரிய திசைகளுடைய புத்திகள்லாம் அந்த மாதிரி ரொம்ப லாங்காக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு குரு திசை நடக்குது குரு திசையினுடைய கடைசி புத்தி ராகு புத்தி கேட்டதட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு மேலே நடக்கும் அடுத்து சனி திசையினுடைய சுய புத்தி பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் நடக்கும் அப்போ ரெண்டையும் டோட்டலா பாத்தீங்கன்னா அஞ்சரை வருஷம் ஓடி போயிடும் அஞ்சரை வருஷங்கிறது ஒரு மாதிரி அப்படியே மேலையும் இல்லை கீழேயும் இல்லை நடுவுல நிற்கிதுப்பா திரிசங்கு சொர்க்கம்னு ஒன்று உண்டு திரிசங்கு சொர்க்கம் அப்படிங்கிற கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள்லாம் ஒரு மன்னர் வந்து திரிசங்குங்கிற மன்னர் வந்து அப்படியே உடம்போட சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார் அவர் வந்து இந்த மன்னராக இருந்து மாமுனியாக முனியா மாறின அவர்கிட்ட போய் கேட்குறாரு நேரடியாக முதலே போகிறாரு இவர் வந்து அனுப்பிச்சி வைக்கிறார் மேலே அங்கேருந்து இந்திரன் அப்படிலாம் நீ மேலே வர முடியாது செத்தாக தான் வரணும்னு சொல்லி ஒரு எத்தை எத்தி கீழே தள்ளி விட்டுறாரு அப்போ விஸ்வாமித்திரரை நடுவுலையே நிறுத்துறார் தன்னுடைய தவ வலிமையால் அந்த திரிசங்குங்கிறவரை நடுவுலே நிறுத்தி அவன் என்னை அவனுக்கு சொர்க்கம் கொடுக்கறது நானே தர்றேன் அப்படின்னு சொல்லி நடுவில் ஒரு சொர்க்கத்தை உருவாக்குவார் இந்த மாதிரியான சூட்சுமம் தான் இந்த நடுநிலையில் இருக்கிறது இந்த ஒரு தசையின் முடிவும் இன்னொரு தசையின் ஆரம்பமும் ஒரு மாதிரி நடுநிலையில் இருக்கும் அது நல்லது செய்ய போதா கெடுதல் செய்ய போதா அந்த நேரத்தில் ஜாதக கட்டங்கள் ரீதியாக பண்ணியிருந்தாலும் அந்த பலன்கள் நடப்பதற்கான காலம் உங்களுக்கு திருசங்க சொர்க்க மாதிரி மேலையும் அப்படிங்கற மாதிரி இருக்கும் கல்யாண மண்டபங்கள்ல முகூர்த்த நாள்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க வரிசையா ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சு இன்னொரு கல்யாணம் ஆரம்பிக்கிற நேரம் அடுத்த முகூர்த்த நாள் இருந்தா இந்த நடுவில் ஒரு டைம் வரும் இல்லைங்களா மத்தியானம் ஒரு ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இவங்க க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க ஜாமான் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க ஒரு சுச்சுவேஷன் ரெண்டு பேருமே இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கலை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இருக்கும் ஒரு தசை முடியும் போது தனது கடைசி புத்தியில் தனது முழு ஃபோர்ஸோடு வேலை செய்யாது அதே மாதிரி இன்னொரு தசை ஆரம்பிக்கும் போது தனது முதல் புத்தியில் முழு ஃபோர்ஸோட ஆரம்பிக்காது ஆனா இதில் என்னன்னா அந்த தசாநாதனின் வலிமையை பொறுத்து இதில் ஒரு சிலருக்கு பா பாகுபாடுகள் இருக்கும் வலிமையான தசை மாரகத்திற்கொப்பான கண்டங்கள் தரக்கூடிய திசையெல்லாம் வந்தோடனே வேலை காட்ட ஆரம்பிச்சிடும் ஆயினும் கழிவு புத்தியும் முதல் புத்தியும் குழப்பத்தை தான் கொடுக்கும் ஒரு தெளிவான இது தான் போக போகுது இந்த இந்த திசையில் நீங்க கஷ்டப்பட போகிறீங்கன்னோ அல்லது சிறப்பாக இருக்க போகிறீங்கன்னோ ரெண்டு முடிவுகளையும் எடுக்க முடியாத அளவில் இருக்கும் இதுல இந்த ரெண்டு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்களுடைய தசைகள் நடக்கும்போது இன்னும் குழப்பம் அதிகரிக்கும் ஏன்னா பஞ்சபூதங் தத்துவத்தை கொண்ட அந்த ஐந்து கிரகங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு வீடு இருக்கும் சூரிய சந்திரனுக்கு மட்டுந்தான் ஒரு வீடு புதனுக்கு ரெண்டு வீடு சுக்கரனுக்கு ரெண்டு வீடு செவ்வாய்க்கு ரெண்டு வீடு குருவுக்கு ரெண்டு வீடு சனிக்கு ரெண்டு வீடு இவங்கெல்லாம் டபுள் ஆதிபத்தியம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஒரு ஒரு ஆதிபத்தியம் கொஞ்சம் சுமாராக இருந்து இன்னொரு ஆதிபத்தியம் வேறு மாதிரி இருக்கும் இவங்கெல்லாம் தசை நடத்த வரும்போது இதில் முதல்ல எதை செய்வாங்கங்கிற குழப்பம் இன்னும் இருக்கும் இப்போ ஒரு கடகலக்ன ஜாதகத்துக்கு சனி திசை ஆரம்பிக்குதுன்னு வைங்க குரு திசை முடிய போகுது திசை ராக புத்தி போயிட்டு இருக்கு அடுத்து சனி திசை வரப்போகுதுன்னா இவர் ஏழாம் இடத்து வேலையை செய்ய போறாரா எட்டாம் இடத்து வேலையை செய்ய போறாரா உடனே எதை ஆரம்பிக்க போறாருங்கிற குழப்பம் இன்னும் கூடுதலாக இருக்கும் ஒரு மேசலக்ன ஜாதகத்துக்கு புதன் திசை வருதுன்னா மூன்று அல்லது ஆறா இதுல எது முதல்ல வரப்போகுது அந்த சுய புத்தியில அப்படிங்கிறதுல அந்த கன்ஃபியூஸ் இருக்கு ஏன்னா அவருக்கு வந்து சனி மகாதேச குரு புத்தியில கடைசியா முடிஞ்சு அதுக்கு அடுத்தது வந்து புதன் மகாதேச ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான குழப்பம் சோ ஒரு கடைசி புத்தி அல்லது முதல் புத்தி நடக்கும் காலங்கள் சற்று ஜோதிடரையும் குழப்பி உங்களுக்கு பலன் தருவதிலும் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் இது தொண்ணூறு சதவீத ஜாதகத்துக்கு பொருந்தும் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஜாதகக்காரர்களுக்கு கிரகங்களின் வலிமையின் அடிப்படையிலையும் அவர்கள் அமர்ந்திருக்கிற ஸ்தானத்தின் அடிப்படையிலும் அது வாட்டுக்கு பலன் ஜிக் ஜிகிஜிகுன்னு போயிட்டே இருக்கும் நீங்க எவ்வளவு பெரிய வெற்றியாளர்களுடைய அமைப்புகளையும் அவர்களுடைய வாழ்வியலையும் பாத்தீங்கன்னாலும் நடுவுல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் அப்படியே கிணத்துல போட்டு கால் மாதிரியே இருப்பாங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இன்னும் மிகப்பெரிய சினிமா நடிகர்கள் அரசியல்வாதிகள்லாம் கூட பாருங்கள் நல்ல பதவி எல்லாம் அனுபவிச்சிருந்தாலும் திடீர்னு நடுவில் வந்து ஒரு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் அவங்க மேச்சு மூச்சே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும் ஒன்றும் பெரிய ஆக்டிவ்லே இல்லை அல்லது பெரிய மு முக்கியத்துவமான பதவிகள் இல்லைங்கிறது மாதிரியான சூழ்நிலை லெஜண்டுகள் தனி அவங்க கோடியில் ஒருத்தர்கள் அவங்க எப்பவுமே வந்து பேச்சு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க நான் சொல்கிறது சராசரியான மக்களுக்கானது அப்போ ஒரு தசையின் கடைசி புத்தி அடுத்த தசையின் முதல் புத்தி வரும் காலங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது சற்று கவனத்துடன் மிகவும் நுணுக்கமாக ஜாதகத்தை ஆராய்ந்த பிறகே இந்த முடிவுக்குள் போகலாமா இந்த முடிவை எடுக்கலாமா என்பதை தீர்மானித்து எடுக்க வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் குருதசை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு ஒரு ஜோதிட சொல்லிடுறார் குருதையில நீங்கள் ஓஹோன்னு வருவீங்கன்னு சொல்லிடுறாரு செவ்வாதிசை ராகதிசையினுடைய கடைசி பகுதியில் முடிஞ்சு குருதிசை வரணும் ராகதிசையினுடைய கடைசி பகுதி ஒரு மூணு புத்தியுமே மேக்சிமம் ஜோதிடர்களுக்கு நல்லா இருக்காது ஜாதகர்களுக்கு ஏன்னா சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் போயிட்டுக்கும் ஒரு குருதிசை ரொம்ப நல்லா இருக்குங்கிற அந்த ஐடியாவில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த ராகதிசையின் கடைசி பகுதியிலே ஆரமிச்சி சுய சுயபுத்தியிலே பண்ணும்போது அந்த ரெண்டு வருஷம் நாலு மாதம் சம்திங் குருதிசை புத்தி நடந்து முடிஞ்ச காலத்திலே பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவில் லாஸ் ஆகிடும் எல்லார்கிட்டையும் தூக்கிட்டு போய் காட்டும்போது அந்த கழிவு சுய புத்தியும் கழிவு புத்தியும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சனி புத்தியிலிருந்து திரும்ப வேற ஒரு துறையை ஆரம்பிச்சு அதில் சக்ஸஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும் அதனால ஒரு தசையின் முடிவு இன்னொரு தசையின் ஆரம்பம் இந்த காலகட்டத்தில் வாழ்வின் மிக முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது மிக மிக கவனமாக ஆராய்ந்து தான் எடுக்க வேண்டும் இது கூடுமானவரை வரை குழப்பத்தை தரும் என்று கூறி மீண்டும் ஒரு காவலில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி